ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை எப்படி டிவைட் பண்ணுறது, என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கணும், அது KCF. இந்த KCF ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். KCF அப்படின்னா கீப், சேஞ்ச், ஃப்ளிப். ஓகேங்களா, இந்த மூணு வேர்ட் ஞாபகம் இருந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃப்ராக்ஷன் மெத்தட் டிவிஷன் அப்படின்னாலே நீங்கள் KCF ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நான் ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன், அதாவது AXன்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன், BY ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை தான் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு AX டிவிஷன் சிம்பிள், BY இருக்குல்லங்களா, அதை நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். AXை தனியாக பிரிச்சுக்கலாம், டிவிஷன் சிம்பிளை தனியாக பிரிச்சுக்கலாம், BY தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ மூணு பார்ட்டாக பிரிச்சிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அந்த கீப், சேஞ்ச், ஃப்ளிப்புன்னு இருக்கும் இல்லைங்களா, இந்த மூணு பார்ட்டுக்கும் அந்த மூணு வேர்டை அப்ளை பண்ணலாம். இப்போ AXக்கு கீப்பு, டிவிஷன் சிம்பிளுக்கு சேஞ்சு, அடுத்து செகண்டாக ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஃப்ளிப் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து கீப்பை, அதாவது சேம் நம்பர்ஸை டைரெக்டாக போட்டுக்கலாம், சேம் ஃப்ராக்ஷனை கீழே இறக்கலாம், AXை டைரெக்டாக கீழே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன, சேஞ்சா, இப்போ டிவிஷன் சிம்பிளை நம்ம மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ண போகிறோம், அதுதான் சேஞ்ச். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு BY க்கு ஃப்ளிப்புங்களா, ஃப்ளிப்னா என்ன, அப்படியே டேர்ன் பண்ணி, அதாவது திருப்பி போட போகிறோம். திருப்புனா BY திருப்புனா YB மாறிடுங்களா. இப்போது இதுதான் கீப்க்கு டைரெக்டாக எழுத போகிறோம், சேஞ்ச்க்கு டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளையாக மாற்ற போகிறோம், நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்புக்கு அப்படியே ஃப்ளிப் பண்ண போகிறோம், அதாவது திருப்பி போட போகிறோம், BY YB திருப்பி போட போகிறோம். அவ்வளோதான், இப்போ போட்டுட்டால் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது A and Y, அந்த AY யும் YV மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, X B இருக்கா, அந்த X B டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன், 1/2 ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன், 2/3 ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸை தான் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இதை 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாங்களா, 1/2 தனியாக, டிவிஷன் சிம்பிள் தனியாக, 2/3 தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கீப்பு, செகண்டுக்கு சேஞ்சு, தேர்டுக்கு ஃப்ளிப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைரெக்டாக எடுத்து எழுதிக்க போகிறோம் 1/2, செகண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம், அதாவது டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளை சிம்பிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம், தேர்டு ஃப்ளிப் பண்ண போகிறோம், அதாவது மாற்றி எழுத போகிறோம், 2/3 3/2 மாற்றி எழுத போகிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணலாங்களா, நியூமரேட்டரில் இருக்க 1 3 மல்டிப்ளை பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் இருக்க 2 1 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம், 1 3 3 2 2 4, இந்த 3/4 தான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ரொம்பவே சிம்பிளாக இருக்குதுங்களா. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் KCF மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன், 3/4 / 5/2 எடுத்திருக்காங்க இல்லைங்களா. இப்போது அதையும் 3 பிரிச்சுக்கலாம், 3/4 தனியாக, டிவிஷன் சிம்பிள் தனியாக, 5/2 தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு கீப்பு, செகண்டுக்கு சேஞ்சு, தேர்டுக்கு ஃப்ளிப்பு. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஃப்ராக்ஷனை டைரெக்டாக எழுதிக்கலாம் 3/4, செகண்டு டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளையாக மாற்றிக்கலாம், நெக்ஸ்ட்டு 5/2 ஃப்ளிப் பண்ணி 2/5 எழுதிக்கலாம், நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாம், டினோமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணலாம், 3 × 2 6, 4 × 5 20. இப்போ 6/20 நமக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா, அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3 × 2 = 6, 10 × 2 = 20 வருங்களா. அந்த 3/10 தான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், 6/5 ஒரு ஃப்ராக்ஷனும், 7/3 ஒரு ஃப்ராக்ஷனும் எடுத்திருக்கேன், அதை தான் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இருக்க ஃப்ராக்ஷன் டேரக்டாக எழுதிக்க போகிறோம், செகண்ட் டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்க போகிறோம், தேர்ட் இருக்கு, அதாவது செகண்டாக எடுத்துக்கிட்ட ஃப்ராக்ஷன் 7/3 ஃப்ளிப் பண்ணி 3/7 எழுதிக்க போகிறோம். அது இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை தனியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸை தனியாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 × 3 = 18, 5 × 7 = 35. இப்போ நம்ம கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன, 18/35. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, 3/4 1/2 டிவைட் பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் கீப், சேஞ்ச், ஃபிளிப் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஃப்ராக்ஷன் 3/4 டைரக்டா போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் 1/2 ஃபிளிப் பண்ணி 2/1 எழுதிக்கலாம். இப்போ மேல இருக்க ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா 3 × 2 = 6, நெக்ஸ்ட் கீழ இருக்க ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா 4 × 1 = 4. இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது 6/4. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 × 2 = 6,
டூ டூ சார் ஃபோர், த்ரீ பை டூ கிடச்சிருக்கு இல்லைங்களா. இப்போது இந்த த்ரீ பை டூ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இல்லை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்க்கணும். இப்போ த்ரீ பை டூ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே சின்ன நம்பரும் கீழே பெரிய நம்பரும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இதுவே மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா, இப்போது ஒன் டூ சார் டூங்களா, இப்போ நமக்கு ரிமைனிங் ஒன்று இருக்குது, அந்த எத்தனை நம்பர் ஆஃப் டூ இருக்குது அப்படிங்கிறத அதை ஹோல் நம்பராக போட்டுக்கோங்க. ரிமைனிங் இருக்க ஒன்றை மேலே போட்டுக்கிட்டு கீழே டினாமினேட்டரில் இருக்க நம்பரை சேமாக போட்டுக்கோங்க. அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போது நமக்கு கிடச்சிருக்க மிக்சர் ஃப்ராக்ஷன் என்ன, ஒன் ஒன் பை டூ, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருந்திருக்கும், அதனால் நம்ம அதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதால இதை மட்டும் நான் மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன்ஸை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேசிஎஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேசிஎஃப் ஞாபகம் வச்சு எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஃப்ராக்ஷனாக இருந்தாலும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.